என்னால் இப்போ உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல, என்னை மன்னிச்சிருமா. ஏன்னா நானே இவனுக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இவனை பற்றி உனக்கு தெரியாது. தன்னோட காதலனோட சேர்த்து வைங்கன்னு ஒரு பொண்ணு இவனை தேடி வந்தது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைம்மா, இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாசில்தாரோட பொண்ணு. என்னம்மா சந்தியா திடீர்னுங்க? அது வந்து அங்கிள் வீட்டுல என் லவ் அக்செப்ட் பண்ணல, அதான் சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். அப்பா சொன்னாமா நீ வீட்டுக்கு போமா? நோ அங்கிள், நான் டிசைட் பண்ணிட்டேன், இனி செத்தாலும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். மும்பைல இருந்து ஆனந்த் வர வரைக்கும். அங்கிள் யார் அங்கிள் இது? யார் இந்த பொண்ணு? என்ன ஏன் கட்டி போட்டிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. நீ வீட்டுக்கு போமா? என்னமோ நடக்குது இங்க, என்ன நடக்குது சொல்லுங்க அங்கிள். எதுக்காக அவளை கட்டி போட்டிருக்கீங்க? என்னம்மா பண்றது, நம்மையும் மீறி என்னென்னமோ நடக்குது இந்த உலகத்துல. இவன் ஒரு மனுஷன் மிருகம்மா, இனிமே உன்னை என்ன பண்ண போறான்னு நினைச்சா பயமா இருக்குமா. என்னடா சொல்ற? ஹவுஸ் ஓனரு அந்த மூக்குத்தி பத்தி சொன்னப்ப கூட எனக்கு டவுட் வரல. அன்னைக்கு என் பைக் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அதுல ஐ எம் ஹியர்னு எழுதிருந்துச்சு. அப்பதான் எனக்கு டவுட் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டைல்ல மலர் தான் எழுதுவா. அதுவும் என் பைக்ல எழுதிருக்குன்னா அது கண்டிப்பா மலர் தான்டா. மலர் சாகல. இப்ப என்ன பண்றது? மலர் சாகல, ஆனா செத்ததா ரிப்போர்ட் இருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் தூக்குனா. சொல்லியா டாக்டர், என்ன விஷயம்? இவனோ ஒத்த போன்ல மிரட்டறா சார். மிரட்டறானா? ஆமா சார். யாரையா? தெரியல சார். தப்பான ரிப்போர்ட் கொடுத்தது கண்டுபிடிச்சிட்டான் சார். இதுக்கு தான் அப்பவே முடியாதுன்னு சொன்னேன். எந்த பிரச்சனையும் வராது நீங்க தானே சொன்னீங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். யோ, நீ எதுவும் உளறது உளக்கல சார். நான் எதுவும் சொல்லல சார். சார் அவ பேசுறத பார்த்தா பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிடும் போல இருக்கு சார். யோ, அத விடையா. இதெல்லாம் போய் போன்ல பேசிட்டு நேரடியா வா, பேசிக்கலாம். இதோ இதோ இப்போ வரேன் சார். ஏய் உன்னே சார் அடி அடி சார். உன்னையா சேஷன் வந்து ரவுடி தான பண்றியா? யார் சார் ரவுடி? யாரோ செத்தத மலர்தா செத்தானு போய் சர்டிபிகேட் கொடுத்த பொறம்பு சார். இவன் என்னையா நினைச்சிட்டு இருக்க? அவர் கவர்மெண்ட் சர்வண்ட், அவர் எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒரு கம்ப்ளைன்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே சார். மலரோட சவுல எனக்கு டவுட் இருக்கு. இவனை வந்துச்சீங்கனா எல்லா உண்மையும் தெரியும். கான்ஸ்டபிள் சார், இவர் அங்க உட்காரவை. ஏட்டையா சொல்லுங்க சார், இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். பொன்முடி, அந்த ஓவின மாஸ்டர் கலையை தூக்கிடு. அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கங்க சார். டாக்டர் ஆன் கஸ்டடியில் தானே? ஆ சார், ஐஸ் 100 சார். அப்பா 100-200ன்னு நீ வாங்குற பிச்சை காசு மாதிரி உளறாதையா சார். கேட்டானா சார் அந்த கலை? நம்ம டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் நம்ம லாரி ஷெட்ல அநாத பணமா கிடப்பா. எப்பவும் போல இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணு. புரியுதா சார்? நானா வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபாரின் போயிடுச்சோ. Thank you.
Thank you.